Welcome back to my channel Content UC. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம வெளிய மோஸ்டா டிராவல் பண்றோம் அப்படினா நம்மளோட ஸ்கின்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டார்க் ஆயிடும். அது மட்டும் இல்லாம டெட் செல்ஸ்லாம் அதிகமா வந்து ஃபார்ம் ஆகும். சோ அந்த டெட் செல்ஸ் ரிமூவ் பண்றதுக்காகவே நான் ஒரு சூப்பர்பான ஒரு பேக் பத்தி பேச போறேன். அந்த பேக் பாத்தீங்கன்னா கடலை மாவு எலுமிச்சை பேக். இந்த பேக்கை போட்டோம் அப்படினா நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நம்மளுக்கு நியூ செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்மத்துக்கு ரொம்பவே பாதுகாப்பும் தருது. அந்த பேக்கை செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பேக்கை செய்கிறதுக்கு இந்த கடலை மாவு எலுமிச்சை பழம் பேக்கை செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு வந்து கடலை மாவு, தென் லெமன் தேவை, தென் கர்ட், தென் மஞ்சள். இந்த நாலு பொருளை வச்சு தான் நம்ம ஃபேஸில் இருக்க நம்ம ஃபேஸ் எங்கே ஆகும், நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸை நீக்கிறதுக்கும் தேவையான ஒரு ஃபேஸ் பேக்கை, அதுவும் ஹோம்மேட், அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலான ஃபேஸ் பேக்கை நம்ம ரெடி பண்ணி நம்ம வீட்லேயே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம். இந்த பேக் எப்படி செய்யறதுன்றத நான் இப்போ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஃபேஸ்க்கு தேவையான கடலை மாவை எடுத்துக்கிட்டு அந்த கடலை மாவில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சளை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அது ரெண்டும் கடலை மாவும் மஞ்சளும் மிக்ஸ் ஆகி ஒரு கலரில் தெரியும். அதுக்கப்புறம் தென் கர்டை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா கர்டை ஆட் கொஞ்சமாக கர்டை ஆட் பண்ணி கரெக்டாக அந்த நம்ம ஃபேஸ் பேக் வர அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கர்டை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா எலுமிச்சை சாரை வந்து அதில் புழிஞ்சி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா அந்த பேக் வந்து ரெடி ஆகிடும். தென் நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக்கை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடலாம். என்ன இதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது, இந்த லெமன் கடலை மாவு தயிர் அதெல்லாம் போடுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து ட்ரையாக இருக்குது. நம்ம வெளியே போயிட்டு ரொம்ப அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து நம்ம ஃபேஸ் சர்ஃபேஸில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கலாம். டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த தயிர் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து என்னென்னா ஒரு ஈரப்பதத்தை நம்ம ட்ரையான ஒரு ஃபேஸ் இல்லாமல் ஒரு ஈரப்பதம் ஒரு ஃபேஸ்க்கு இந்த கர்ட் வந்து நம்மளுக்கு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பேக்கில் கர்ட் யூஸ் பண்ணுறோம். தென் நம்ம வந்து மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு இது ரெண்டும் சேர்க்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணி அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் வந்து எங்கே தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த கடலை மாவுலேயும் மஞ்சள்லேயும் இருக்கிற அந்த இதை வந்து நம்மளோட ஃபேஸை வந்து யங் லுக்கிங்காக அதுக்கப்புறம் சுருக்கங்கள்லாம் நீக்கி எல்லாத்தையுமே வந்து அந்த சுருக்கங்கள்லாம் நீக்கி நம்மளுக்கு வந்து அந்த ஃபேஸை வந்து கொஞ்சம் ஷைனிங்காக க்ளோவிங்காக ஆக்குறதுனால நம்மளுக்கு வந்து யங் லுக் வந்து தர்றதுக்கு இந்த கடலை மாவும் மஞ்சளும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. தென் நம்ம பேக்கில் வந்து அப்புறம் லெமன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லெமன் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் வந்து நிறைய அந்த பிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிள்ளி கிள்ளி விட்டு அது ரொம்ப அப்படியே பிளாக் பிளாக்காக தெரியும். அது மட்டும் வெளியே போகிறனால இல்லை ஒரு ஸ்க்ராச்சஸோ அந்தமாரி கோடெல்லாம் ஒரு கரும் புள்ளிகள்லாம் இருக்கும் இல்லையா ஃபேஸில், அந்தமாரி நிறைய வந்து நம்ம ஃபேஸில் இருக்கும். ஸோ இந்த லெமன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த லெமனில் இருக்க அந்த சாறு வந்து அந்த கோடுகளாக இருக்கட்டும் அந்த கரும் புள்ளிகளாக இருக்கட்டும் அந்த புள்ளிகள் எல்லாத்தையுமே அந்த பிளாக் டாட்ஸ் இருக்கு இல்லையா அந்த பிளாக் டாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த லெமன் வந்து நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம ஃபேஸில் எங்கேயாவது பிளாக் பிளாக்காக இருந்தாலுமே அந்த பேச்சஸ்லாம் வந்து லெமன்னால் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நேச்சுரலான ஹோம் மேட் வந்து நம்ம ஹோம்லேயே செஞ்சு நேச்சுரலாக பேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ்க்கும் இந்த மாதிரி அடிக்கடி நம்ம அப்ளை பண்ணுறதுனால நம்மளோட ஃபேஸ் வந்து நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். அட் த சேம் டைம் க்ளோவிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி இல்லாமல் இப்போ ஸ்கின் வந்து பிரைட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம வெளியே போய் ட்ராவல் பண்ணிட்டு நம்ம ஃபேஸ்க்கு எந்த ஒரு பேக்குமே நம்ம அப்ளை பண்ணலை அப்படியே இருக்குது அப்படின்னா அந்த டெட் செல்ஸ் எல்லாருமே நம்ம ஃபேஸ்லேயே வந்து அப்படியே வந்து அப்படியே நிற்கும். சொன்னால் வந்து என்னென்னா நியூ செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது, நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் டார்க் ஆகும், அது நல்லா இருக்காது பார்க்கறதுக்கே. நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப டல் ஆகிடும், பிளாக் ஆகிடுவோம், இது ஏன்னா நம்ம தெரியாமல் இருக்காது. ஆனால் நம்ம அந்த டெட் செல்ஸ் இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணால் தான் நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகி நம்மளோட ஃபேஸ் வந்து
வந்து இந்த க்ளோவிங்காக மாறிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யங்காக இருக்கும். நம்ம அப்படியே இந்த ட்ரை ஸ்கின் எல்லாம் வந்து நம்ம கேர் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாகவே ஏஜிங் ப்ராப்ளம், ஏஜிங் ஃபேஸ் மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சுருக்க சுருக்கமாக ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அது ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடி நம்ம வீட்லேயே நேச்சுரலாக செஞ்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸ், இந்த மாதிரி பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி என்னோட சேனலில் நான் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இல்லை இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.